இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற நடுநிலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவாராக, கிருபை தருவாராக. தைரியமாக இருங்க, எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த சேதமும் அணுகாதபடிக்கு ஆண்டவளம் நடத்துவார். நமக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவைகள் பிசகாதபடிக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8-9 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். தேவன் நம்மை நடத்துகிற அனுபவங்களை இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்ப்போம். என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் நடத்துவேன். என் பார்வை எப்போதும் உன் மேலதான் பார்க்குதுன்றார் ஆண்டவர். எப்போதும் என் பார்வை உன் மேலதான் இருக்கிறது. நான் உன்னுடைய நல்ல மேய்ப்பர். யாருமே என்னை பார்க்கலன்னு யோசிக்கிறீங்களா? யாருமே என்னை கேர் பண்ணலன்னு யோசிக்கிறீங்களா? நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை பார்க்கிறார். எப்போதும் அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. அவருடைய கண்களினாலே நம்மை நடத்துகிறார். எல்ரோயி, என்னை கண்டீரே என்று அநேக முறைகளில் நம்ம ஆராதிக்கிறோமே. ஆகார் அப்படித்தானே துதித்து இருப்பா, பியல்லஹாயிரோய், காணப்படாத துறவை காண வைத்தீரே. இது எத்தனை ஆச்சரியமான தேவன். ஒருவரும் காண முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். யாருக்குமே தெரியாது என் பிரச்சனை, யாருக்குமே என் சூழ்நிலை தெரியாது. யாருக்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைகளும் தேவனுக்கு தெரியும். என்னடு சொன்னால் அவர் கண்களினாலே பார்க்கிறார், கண்களினாலே நடத்துகிறார். ஆச்சரியமான தேவன், நல்ல மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு தெரியும் எப்போ எங்கே கொண்டு போய் நடத்தணும் என்பது மேய்ப்பனுக்கு தெரியும். அவர் அன்பினாலே நம்மை நடத்துகிறார். அவர் அன்பினாலே நடத்தும் போது அந்த அன்புக்கு நாம் இணங்கி, அப்பா நான் இருக்கிறப்பான்னு சொல்லி அதுக்கு இணங்கி நம்ம நடக்கும்போது, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கும்போது தேவன் நம்மை அழகாய் நடத்துவார். நாம் அதுக்கு இணங்காத பட்சத்தில் தான் தேவன் தடியை பயன்படுத்த வேண்டிய சில சூழ்நிலைகள் வருகிறது. ஆகவே தான் அடுத்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிறார், ஆமென் ஸ்தோத்திரம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேர் கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அது அங்காங்கே திசை திரும்பும் போதெல்லாம் அதுக்கு சில ஸ்டிக்கு. ஏசாயா 50 ஒரு அழகான வசனத்தை பதிவிடுகிற 4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்திருந்தா காலைதோறும் என்னை எழுப்புகிறா, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என்னுடைய குருவானவர் அவர்தான், என்னுடைய எனக்கு ஆசிரியர் அவர்தான். அவர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கேட்க வைக்கிறார். அழகாக நடத்துகிறான். அவர் சொல்றதுக்கு நாம் அழகாய் செவி சாய்த்து போகும்போது தம்முடைய அன்பினாலே, தம்முடைய பார்வையினாலே, தம்முடைய நோக்கங்களை நம் மேலே வைத்து அழகாய் நடத்துவார், பத்திரமாய் நடத்துவார், பத்திரமாய் நடத்துவார். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலைகள். நிச்சயம் அழகாய் உங்களை நடத்துவார். பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு நாங்கள் எப்போதும் கட்டுப்பட்டு நிற்கிறோம். இந்த உலகத்தின் வேஷங்களுக்கோ, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கோ அல்ல, எப்போதும் உம்முடைய அன்பிலே நிலை நிற்கவும், எப்போதும் உம்முடைய அன்பிலே பலப்படவும், எப்போதும் உம்முடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவும் எங்களை முழுவதுமாக 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 விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை எங்களை அதிகமாக தாங்கட்டும். உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுத்திருக்கிறீ. நீர் எங்களை காண்கிற தேவன், எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீ. மாற வேண்டிய காரியங்கள் மாறட்டும், மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் மாற்றப்படட்டும். தொடர்ந்து தைரியப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் நாம் சந்திக்கலாம். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.